श्रीमते श्री वराह महादेशिकाय नमः। श्रीमते रंग रामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांत रामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते वाच्यहाराय महादेशिकाय नमः। श्रीमते वगुणभूषण मगुरवे नमः। श्रीतरंग मगनंदिनी हेमांज नायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। रामानुज दया पात्र ज्ञान वैराग्य भूषण श्रीमद्वेंकटनाथाज्यं वंदे वेदांत दैदिकं लक्ष्मीनाथ समारंभां नादयामुन मध्यमां मद्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदांगुज युग्म रत्न व्यामोगदस्तदितराणि तृणाजमेने यस्मद्गुरोर्भगवदोच्युतैकसिन्धोः रामानुजत्वरणौ चरणं प्रपद्ये। श्रीरंदुदो पुल दुर्वेंगडमुडयान् पारंदच्चन्न पडमणियुल् ओर् वंदुदानेयमयादो तारणियल् वाळ्वार्क्कु वानेरप्पोमडवुम् वाळ्वु कट्टप्पुरुळ् विरित्त काधिरियन्नान् नरयन् जिट्टप्पुरुळ् यम्बुमென்பொருளை சித்தருதொழும் வேதாந்தரிகனை மேவுவார் தங்கள் திருப்பாதாம் புயமடியேன் பற்று கீதை ஒழுந்தருளும் வேதாந்தரிகனார் பாதாரவிந்த மலர் பத்தியுடன் என் பற்று சிவதேனிகமாந்த மகாதேசிகாஜரமா கீதார்த்த சங்கரத்துல இப்போ நம்ம 15 பாசுரங்கள் வரைக்கும் சேவிச்சிருக்கோம். இந்த 15 பாசுரத்துடைய அடக்கமானது பதிமூன்று அத்தியாயமா போயிருக்கு. இப்ப நாம் பார்க்க வேண்டியது 16வது அத்தியாயம். முதல்ல பெருமாள் கீழ் அத்தியாயத்துல என்ன சொன்னார், ரஜோகுணம் தமோ குணம் சத்துவகுணம் இதையெல்லாம் நீக்கிட்டு நீ வந்து எங்கிட்ட வரணும்னா என்னிடத்த பக்தி பண்ணணும்பா அப்படின்னு சத்தம் ரஜஸ் தமஸ் இதை பற்றி பெருமாள் விஸ்தாரமா அந்த 14வது அத்தியாயத்துல சாதிச்சார். இன்று நாம் பார்க்க வேண்டியது 15வது அத்தியாயம். இதுல பெருமாள் கீழ் அத்தியாயத்துல சகல ஐஸ்வர்யத்தும் கொடுக்கக்கூடியவன் நான் தான், மோட்சம் கொடுக்கிறேன், பிரம்மருத்ராதி தேவர்கள் எல்லாராலும் அடைய முடியாத ஒரு பிரியிடத்தை நான் கொடுக்கிறேன், என்னை பிரபத்தி பண்ணி பக்தி பண்ணினால் இப்படி மேலே சொல்லப்பட்ட எல்லா சுகங்களும் கிடைக்கும்னு பெருமாள் சாதிச்சு இந்த குணங்களை ஜெயிப்பதற்கும் நான் தான் உனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் அப்படின்னு பெருமாள் சாதிச்சார். இப்ப இந்த 15வது அத்தியாயத்துல என்ன சொல்ல போறார் அப்படின்னா, அதாவது இதுல கடைசியில நிச்சயித்து சொல்லப்பட்ட விஷயமானது புருஷோத்தமன். யார் புருஷோத்தமன் சொல்றார்? இந்த அத்தியாயத்துல வந்து பக்தி பண்ண வேண்டிய பகவான் க்ஷரம் அக்ஷரம் என்று சொல்லப்பட்டதான இந்த சம்சார ஜீவன்களையும், அதாவது இந்த பக்தாள் இருக்காளே அவளையும் பத்த சேதனாலையும் சம்சாரம் நீங்கின முக்தி அடைந்த ஜீவாத்மாக்களையும், அதாவது முக்தர்களையும் சொத்தாக உடைய எம்பெருமான், அவன் எப்படிப்பட்டவன்னா அவன் குற்றமில்லாதவன், குற்றங்களுக்கெல்லாம் சத்ரு, பாவரகிதத்வம் அதாவது தோஷமில்லாதவன், அமலன் ஆதிபிதான், அடியார்க்கென்னை ஆற்படுத்த விமலன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் சொன்னார் ஆழ்வார். அப்படி ஹேய பிரதினிகா இருக்கான், சமஸ்த கல்யாண குணங்களுக்கும் அவனே இருப்பிடமாயிருக்கான், குண பரிபூர்ணனாயிருக்கான், அதாவது பரிபூர்ண நம்பியின் பெருமான சொல்லுவா, அதனாலே இவன் மிகவும் உயர்ந்தவனாயிருக்கான், எப்பொழுதும் அவனுடைய சொத்தான அந்த க்ஷரன் என்ற பக்தனும் அக்ஷரன் என்ற முக்தனும் இந்த ரெண்டு வகை ஜீவுகளை காட்டிலும் இவன் வேறுபட்டவனாக வேறு ஜாதியா இருக்கான், ஜீவ ஜாதி இல்லாமல் ஈஸ்வரன் என்ற தனி ஜாதியாக
அவன் இருக்கான்னு சொன்னா, இப்படியாக எல்லா பகரணத்திலும் வகையிலும் அவன் சித்து அசித்து இறை என்று இறை என்பதான வேறுபட்டு உயர்ந்த ஜாதி என்பதாலே இவன் புருஷோத்தமன் அப்படின்னு பெருமாள் அழைக்கப்படுறான்னு சொல்றான். அதாவது பகவான் லக்ஷ்மி பிராட்டி இவர்களை தவிர மற்ற எல்லாரும் பிரம்மாதி தேவதைகள் உள்பட ஜீவ வர்க்கங்களை சேர்ந்தவர்கள். அந்த திவ்ய தம்பதிகளே தெய்வம் என்ற ஈஸ்வர சாதியை சேர்ந்தவர்கள் இங்கு நிரூபணம் ஆகுது நமக்கு. அதனால இவன் உயர்ந்து நிற்பதாலே புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றார். இங்கே முக்கியமா சொல்லப்பட்டது என்ன, பெருமாள் வந்து இந்த சம்சாரத்தை வந்து கற்பனையா ஒரு அரச மரம்னு சாதிக்கிற, எந்த அரச மரத்தை மேல் பாகத்துல வேர் இருக்கணும், கீழ்பாகத்தை கிளை எடுக்கணும், அப்படி அழிவில்லாததாகவும் சுதிகள் சொல்லியிருக்கு அந்த மரத்தை. எந்த அரச மரத்திற்கு வேதங்கள் இலைகளோ அப்படிப்பட்ட அரச மரத்தை அதனுடைய ஸ்திதியை தெரிஞ்சின்றவன் அவன் வேதத்தை அறிந்து கொண்டவனாக கொல்லப்படுகிறான்னு சாச்சார். இந்த வேதம் என்னன்னா சம்சாரமாகிய மரத்தை வெட்டுவதற்கு ஒரு உபாயத்தை சொல்றது. சம்சாரமாகிய இந்த கட்ட ஜீவனம் இருக்கே இதை வெட்டி தள்ளிட்டு போறதுக்கு ஒரு உபாயம் சொல்ல, என்ன உபாயம்னா அதுல கருத்து இருக்கு, பிறகு சொல்ல போறாது. அதாவது ஊர்வத்வ மூலம் அதச்சாகம் என்று சம்சாரத்தை மேலே வேரை உடையதாகவும் கீழே கிளைகளை உடையதாகவும் சொன்னது. பிரம்மாவினாலே துவக்கப்படும் நைமித்திக சிருஷ்டி அதை அனுசரிச்சு சொல்லியிருக்கா. இந்த நைமித்திக சிருஷ்டி வந்து பிரம்மாதான் பண்ற, அவர்கிட்டேந்து ஆரம்பித்து மேலே வேறு என்று சொல்லப்பட்டது அங்கேருந்து வருது. இந்த ஜீவாத்மக்கள்லாம் தினந்தோறும் பிறந்து பிறந்து அவருடைய கர்மானுகுணத்துக்கு ரூபமாக எல்லாம் வந்து பிறந்து மேல போறது எல்லாம். இந்த ஒரு விதத்தையும் பெருமான் இங்கே சாதிக்கிறார். அது முன்னாடி இந்த பிரம்மாண்டம் என்னன்னு சொன்னார். இந்த பாசுரத்தின் மூலமா ஃபர்ஸ்ட் பாசுரத்தை சேவிச்சுட்டா மேல வியாக்கியானம் புரியும். மூவெட்டினும் அதில் மோகமடைந்த உயிர்களினும் நாவட்டெழுத்தோடு நல்வீடு நன்னின நம்பரினும் மேவெட்டு வன்குண விண்ணோர்களினும் விசயனுக்கு தாவெட்டுலகழந்தான் தன்னை வேறென்று சாத்தினே. தன்னை வேறென்று சாத்தினான், எதிலிருந்து நீ வேறுபா அப்படின்னா, இந்த சேத்தனம் அச்சேத்தனம் முக்த ஜீவன் பத்த ஜீவன் இவர்களை காட்டிலும் நான் வேறுபட்ட ஈஸ்வரன் அப்படின்னு காட்டுறதுதான் தன்னை வேறென்று சாத்தினான்னு சொன்னான். அதாவது என்னன்னா மூவெட்டு அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகனிங்க. மூவெட்டு என்பது என்ன, 24 தத்துவங்களை சொல்ற. மூவெட்டு 24 தத்துவம் என்ன, பிரகதி மகாஞ்சல்லப்பட்டதார மகத்து அகங்காரம் ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு நம்முடைய மனசு அப்புறம் பஞ்சபூதம் அஞ்சு தன்மாத்திரம் 5 இப்படியாக 24 தத்துவங்களாய் இந்த லோகம் பறந்து விரிஞ்சிருக்கு. இந்த 24 தத்துவங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டுள்ளான் பெருமாள். பெருமாள் சரீரியாயிருக்கான். சுவாமி தேசிகன் சாகித்யம் ரகசிய சாரத்தை புருடன் மணிபரமாக பொன்னாமூல பிரகிருதி மருவாக மாந்தண்டாக விரவாக அங்காரங்கள் சார்கம் சங்காக மனம் திகிரியாக இருடீகங்களை இரண்டும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரிமே நின்று அனைத்தும் காக்கின்றானே அப்படின்னு சாச்சு. 24 தத்துவம் பெருமாளுக்கு அவள் திருமேனியில அங்கங்களாக இருக்கு, சரீரமா இருக்குன்னு சொல்ற. இதுல அப்படிப்பட்ட அந்த 24 தத்துவமும் இங்க காட்டப்பட்டது.
இதுல முக்கியமா பெருமான் சொல்றது தமேவ சாத்தியம் புருஷம் பிரபத்யேத் யத பிரவர்த்திஹி பிரசுதா புராணி அப்படின்னு சாட்சியம். பிரசுதா புராணின் எல்லாவற்றுக்கும் முதல் ஆதி காரணம் யாருன்னா அந்த பரமபுருஷன் சொன்னார். அவனையே சரண் அடைய வேண்டும். ஏன்னா எல்லா வஸ்துவும் அவன்கிட்ட தான் இருக்கு. அவனையே சரண் அடைய வேண்டும். எந்த பரமபுருஷத்துல வந்து இந்த போகங்கள் எல்லாம் அதாவது இந்த ஆசைன்னு சொன்னாலே பிருத்தியானதோ அது அனாதியா உண்டானது அப்படின்னு சொல்றது. எல்லாமே அனாதி அப்படின்னு சாச்சர். ஏன்னா அவன் தானே ஆதி புருஷன் இல்லையா, அதனாலே எல்லாம் அனாதி அப்படின்னு. அதாவது அஜ்ஞானம் ஆசை இந்த ரெண்டு விஷயத்தால உண்டான இந்த சம்சார போகம் நம் வேணும்னா இந்த பகவானையே சரணமாக அடைய வேணும். அவருடைய கிருபையாலே அல்லாமல் வேறு வழியல்லால் நாம் போக உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் உற வேண்டேன் அப்படின்னு ஆழ்வார். இப்படி அவனுடைய அருளாலே பெற வேண்டிய அம்சம் கொஞ்சம் பெருமாள் விரித்து சொல்றார் எங்க ஸ்லோகத்துல. எதா உடனும் சொன்னார் ஆறு விஷயம் சாய்கிற பெருமாளுங்க. தேகமே ஆத்மா என்ற அஞ்ஞானத்தை விட்டு ஒழிந்தர். சுகதுக்கங்களிலே ஆசையாகிற தோஷத்தை ஜெயிச்சுட்டுவான்னு சொன்னார். ஆத்மாவை பற்றிய ஞானமானது இந்த ஜீவனுக்கு எப்பொழுதும் இருக்கும் சொன்னார். அதை தவிர ஆத்ம ஞானத்தை தவிர வேறு விஷயத்திலே ஆசை நீங்கி இருக்கணும்னு சாச்சார். சுகம் என்றும் துக்கம் என்றும் பேருடைய அந்த இரட்டை பிறவி இருக்கே அதிலிருந்து விடுபட்டவனாயிரு. அஜ்ஞானம் இல்லாதவனாயிரு. இப்படி எல்லாம் இருப்பவர்கள் இது அந்த ஆறு விஷயத்தை உற்றமா எப்படி இருப்பான்னு சொல்ற பெருமாள் அந்த அழிவில்லாத ஸ்தானத்தை அடைவார்கள் அப்படின்னு பெருமாள். அழிவில்லாத ஸ்தானம்னா என்ன? சகல ஐஸ்வர்யமும் நிறைந்திருக்கிற அந்த ஸ்ரீவைகுண்டம் தான். இந்த இந்திரியங்களுக்கு நியந்தாவா இருக்கக்கூடிய ஜீவாத்மா இவன் எந்த சரீரத்தை அடைகிறானோ அந்த சரீரத்திலிருந்து வெளியிலே புறப்படுறானோ அவர்களிட இருந்து இந்த காற்று இருப்பங்களிலிருந்து வாசனை மதிவுகள் முதலவெல்லாம் போறதோ இந்த அந்த அப்படிப்பட்ட இந்திரியத்தை பிடிச்சுண்டு இந்த உடம்பை அடைஞ்சுண்டு அப்புறம் நிர்யாணத்தின் போது அப்படியே அதே ரீதியிலே வெளிவரான். இது பஞ்சபூத விஷயத்த சொல்றீங்க. இப்படிதான் அவன் ஜீவாத்மா தன் கண்ணு காது அந்த தொகுன்னு சொல்லப்பட்டதான தோல் அந்த ஜிக்வா நாக்கு நாசிகா மூக்கு மனஸ் இப்பதான் அதிஷ்டானம் பண்ணிட்டு இந்த விஷயங்களை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பெருமாள் வந்து சாக்கிற. மூவட்டினும் அதில் மோகமடைந்த உயிர்களினும் மோகமடைஞ்சிருக்கு. இந்த பிரகதியின் சம்பந்தத்தாலே பிரகதி சம்பந்தம் நீங்கினாதான் சம்சார மண்டலத்தை தாண்டி நாம் போக முடியும். இங்கே இருந்து உழன்று கர்ம பலங்களாலே அனுபவிச்சிருக்கிறவா எல்லாம் பத்த சேத்தனாள். நம்மள போல இருக்கவா பத்த சேத்தனாள். நம்ம மரிச்சாதான் முக்த கோஷ்டிக்கு போய் நம்ம சேர முடியும் இல்லையா. இப்படி பிரயத்தனம் செய்து கொண்டு பரிசுத்தம் செய்யப்படாத மனதை உடையவர்களால் ஆத்மாவை பார்ப்பதற்கு அதாவது அவளுக்கு தகுந்த மனசு அங்க இருக்காது. அவளால ஆத்மா பார்க்க முடியாது. பரிசுத்தமான மனசை மட்டும்தான் ஆத்மாவை தரிசிக்க முடியும்னு சொன்னார். அப்புறம் சொன்னார் சூரியனிடத்திலிருந்து எந்த பிரகாசமானது எல்லா எல்லா உலகங்களுக்கும் பிரகாசம் செய்கிறதோ அந்த பிரகாசம் யாருன்னா என்னுடையது என்று அறி. நான் தான் பிரகாசம்னு சொல்லிச்சா அந்த பிரகாசம் எங்கிட்டேன்னு வருது. அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குரியல் ஆண்டாள் சொன்னாலே சூரிய சந்திராலா பெருமாளா தான் இருக்க அந்த ஒளியும் நாதன் முடிச்சோதி ஆய்வுளது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமராயாய் அலர்ந்ததுவோ அப்படின்னு. அவனுக்கு ஒத்த தேசு எங்கேயும் இல்லை. அவனே தேசு ஒத்தார் இல்லை என்னும் தெய்வநாயகன் சொன்ன சுவாமி தேசிகன் நவமணி மாலையில. இப்படியாக இந்த சூரியன்டேந்து வர ஒளியும் என்னுடையது என்று தெரிஞ்சுக்கோ அர்ஜுனான சாச்ச பெருமாள். அதால நானே இந்த பூமிக்குள்ளே நுழைந்து கொண்டு என்னுடைய ஓஜஸின்னு சொன்ன அதாவது சாமர்த்தியம் எதையும் சாதிக்கக்கூடிய அகடித கடனா சாமர்த்தியம் இல்லையா. அந்த சாமர்த்தியத்தாலே எல்லா பிராணிகளையும் நான் தான் தாங்குறேன்.
அமிர்தமயமா ரசம் நிறைந்த சந்திரனாகவும் நான் ஆறேன், எல்லா செடிகளையும் விருத்தி செய்கிறேன்னு சாதித்தேன் பெருமாள். இப்படி நானே ஜடராக்னி அப்படின்னு, அதாவது ஜடராக்னின்னு நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற அந்த அக்னி இருக்கே அதுக்கு பேர் ஜடராக்னின்னு பேரு. அந்த பிராணிகளுடைய சரீரத்தை அடைந்தவனாக கொண்டு இந்த பிராணம் வாயு பிராண அபான இந்த வாயுலாம் இருக்கே இவர்களோட கூடி நான்கு விதமான ஆகாரத்தை பக்குவம் செய்கிறேன்னு சொன்ன. அதாவது நான்கு வித ஆகாரம்னா என்ன? கடிச்சு சாப்பிடுற வஸ்து, உறிஞ்சு சாப்பிடுற வஸ்து, நம் நாக்காளை நக்கி சாப்பிடுற வஸ்து, அப்புறம் கடித்து அதாவது குடிச்சு சாப்பிடுற வஸ்து. இப்படியான ஆகாரங்கள் நாம் அதாவது பிராணிகள் சாப்பிடுறது, சில சமயம் நம்மளும் சாப்பிடுறோம். இப்ப அதுல வயத்துக்குள்ள போய் இதை அந்த வஸ்துக்கள் எல்லாம் ஜீரணம் பண்ணி வெளியில கொண்டு வர்றது யாருன்னா காரணம் நாதான்னு சொன்ன. எல்லா பிராணிகளுடைய வயிற்றிலேயும் இருக்கும் ஜடராக்னி என்ற நெருப்பு, அந்த நெருப்பாகவே நான் ஆகி பிராணன் அபானன் முதலிய உடம்பில் இருக்கக்கூடிய காற்றுடன் கூடி இந்த பிராணிகள் சாப்பிடுற நான்கு விதமான ஆகாரத்தையும் ஜெரிக்க வைக்கிறது யாரும் கேட்டா நாதாம்பான் சாதிச்சார் பெருமாள். அப்பனா பெருமாள் என்னென்ன காரியம் பண்ணான்னு தெரிஞ்சுக்கணும். நான் எல்லா பிராணிகளுடைய ஹிருதயத்திலும் இருக்கிறேன், என்னிடத்தில் இருந்துதான் இந்த ஸ்மிருதி ஞானம் அபோகனம் எல்லாம் உண்டாருது, எல்லா வேதங்களாலும் நான் அறியப்பட்டவன் அறியத்தகுந்தவன் அறியத்தக்கவன், வேதத்திலே சொல்லிய கர்மங்களின் பலனை கொடுப்பதும் நான் தான்பா, வேதத்தை தெரிந்து கொண்டவனும் நான் தான், உங்களால் அறிய முடியாது. அந்த சந்திரனுக்கும் அக்னிக்கும் அதுபோல எல்லா பிராணிக்கும் ஒரு காரியத்தை செய்வதற்கு அந்த காரண அறிவு அவருடைய ஹிருதயத்திலே நான் என்னால் தான் உண்டாக்கப்படுறது அப்படின்னு சொல்லி சகலமும் நானா இருக்கேன்னு சொல்லி இங்க சொல்ற மூவட்டினும் அதில் மோகமட இந்த உயிர்களினும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துவாவிமோ புருஷோ லோகே சரத் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை என்ன எடுக்கிறார்னா, சரத் சர்வாணி பூதானி கூடஸ்தோ கூடஸ்தோ அக்ஷர உச்சதேன்னு சாச்சு. அதாவது இந்த லோகத்தை கஷரன் என்ற சொல்ல கஷரன் அக்ஷரன் ரெண்டு பேர் இருக்கா, ரெண்டு விதமான புருஷால் இருக்கா. கஷரன் சொன்னா எல்லா பிராணிகளும், அக்ஷரன் சொன்னா பரிசுத்தரான ஜீவாத்மாவானவன் அக்ஷரன் சொல்ற. இந்த புருஷன் என்று சொல்லப்பட்ட சொல்லப்படுவோம் ஜீவாத்மா, அவனுடைய சொரூபத்திலே வந்து எப்பயும் மாறுதல் அடைஞ்சுட்டே இருக்கும். ஜீவாத்மா ரெண்டு வகை, முதல்ல கஷரன் சொன்னார் அப்புறம் அக்ஷரன் சொல்லி ரெண்டு வகைப்படுத்துறார் எல்லாத்தையும். முதல்ல இது தெரிஞ்சுப்போம், இந்த பரமாத்மாவென்று சொல்லப்படுகிற உயர்ந்தவனாகிய புருஷன் யாருன்னா இவர்களை விட வேறுபட்டவன் அப்படின்னார். இவன் மாறுதல் இல்லாதவன், குறுகா நீடா இறுதி கூடா எனையோடி சிறுகா பெறவா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் சாய்ச்சார் நம்மாழ்வார். எப்படின்னா எல்லாவற்றை காட்டிலும் இவன் மாறுபட்டு இருப்பான், இவாத போரி மாறிண்டே இருக்கிறவன் இல்ல, மாறுபட்டு இருப்பான், நியமிக்கும் இறைவனமாயிருக்கான், அவன் மூன்று விதமான வஸ்துக்களையும் தன் உள்ளே நுழைத்து தரிக்கிறான் அப்படின்னு உத்தம பதத்துக்கு சொல்லறீங்க. எல்லாரை காட்டிலும் வேறு ஜாதி பரமாத்மாவை உயர்ந்தவன், உயர்ந்ததான ஆத்மா பரமாத்மா. இவன் எல்லா வேதங்களாலும் அறியப்படுகிறான், இந்த அறிவில்லாத பிரகதி அந்த பிரகதியோடு சேர்ந்த பத்த ஜீவன், இந்த பிரகதியை விட்டு நீங்கி நெறியான சமயத்தில இருந்து நீங்கும் முத்த ஜீவனா போறான் மத்தன், அவன்டேந்தும் வேறுபட்டு. இதெல்லாம் எங்க சொல்றான், சாஸ்திரங்களிலே பிரமாணமா எடுத்து சொல்றான். இதுல இது எல்லாத்தையும் தாங்கக்கூடியவன் யாருன்னா அவன் தான் தாங்குறான். காரணமா வீராகி அனைத்துங்காக்கும் கருணமுகில் கமலையுடன் இலங்குமாறும் நாரணனார் வடிவா உயிர்களெல்லாம் நாம் இந்த தல்லடிமை கேட்குமாறும் சொல்லி சுவாமி தேசிகன் தேசியபுரத்தை சாய்கிற. இப்படியாக அவன் வேறு ஜாதி, நம்மள மாதிரி இல்லை அவன், அவன் வந்து அகாரவாசப்தன் இவன் அப்படி பெருமாளிங்க தன்னை சொல்லுகிறார். இந்த இடத்துல அகாரவாசப்தன் பான் சொன்னர், இதிலே மோகமாட இந்த உயிர்களினும் அப்படின்னு
நாவெட்டெழுத்தொடு நல்வேடு நன்னின நம்பரினும். நாவெட்டெழுத்தொடு நாலு இன்ட்டு நாவெட்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சம்சாரத்திலே முதலிலே அல்லல் பட்டு பின் நல்வழிப்பட்டு துருவஷ்டாட்சரம் இருக்கு, அவருடைய ரகசிய அர்த்தங்களை அறிந்து உபாயத்தை அனுஷ்டித்து முக்தி அடைந்தவர் முத்தரணப்படுவர்னு சொல்றார். அதான் அந்த இடத்துல நாவெட்டெழுத்தொடு நல்வீடு நன்மின் நல்வீடானது முக்தம், அந்த வைகுண்ட லோகம். நாவெட்டெழுத்தொடு திருவஷ்டாட்சரம் என்ன, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்ட்டு இந்த அஷ்டாட்சரத்தை முதலே சொல்லிட்டார் ஆண்டாள். திருவங்கமன் என்ன பண்ண, அவர் பண்ண அந்த புண்ணியத்தின் பலனாக பெருமாளிடத்திலே திருவஷ்டாட்சரத்தை அவர் வந்து உபதேசமா வாழ்ந்தார். என்ன பண்ணுங்க திருவஷ்டாட்சரம் சுவாமி, நமக்கு என்னென்ன கொடுக்கும்னு கேட்டார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் வருளும். நீழ்விசும் வருளும் அதுதான் இங்க சுவாமி தேசியம் சாய்ச்சார். நல்வீடு நன்னின நம்பரினும் குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் இரந்தரம் செய்யும் நுழ்வுசும் வருளும் அருளோடு பெருதில் அமளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினம் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அப்படின்னு தன்னுடைய முதல் பிரபந்தமான வாடினேன் வாடி அந்த பதிகத்திலேயே சொன்னார். கடைசியில ரொம்ப பாக்கியசாலி அந்த திருமங்க மன்னன், என்ன பெருமாளிடத்திலிருந்து அவருடைய திருநாமத்தினுடைய அந்த சூக்ஷமத்தையும் உபதேசமாக பெற்றுண்டார் அவர். நாவெட்டெழுத்தொடு நல்வீடு நன்னின நம்பரினும் மற்றுமோ தெய்வமன் துறப்பாரோர் உற்றிலேன் உத்ததம் உன் அடியார் கடிமை மற்றெல்லாம் பேசிலும் நின் திருவட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுரத்துறையம்மானே அப்படின்னு சரியான உபதேசம் என்னன்னே இந்த எழுத்தோட அர்த்தம் தெரிஞ்சிட்டியான்னு கேட்ட பெருமாள் ஆழ்வாரை பார்த்து தெரிஞ்சின்ன சுவாமி அப்படின்னார். மற்றுமோ தெய்வம் உடரெண்டு இருப்பாரோடு உற்றிலே உற்றதும் உன் அடியார் கடிமைப்பா, நான் தாச அதாவது பாகவதாளுக்கு தாசனா இருப்பேன். நம்மாழ்வார் சாதிச்ச மாதிரி அடியார் அடியா தம் அடியார் அடியா தமக்கடியார் அடியா தம் அடியோங்களேன்னு சாதிச்சார் இல்லையா, அதே மாதிரி உற்றதும் உன் அடியார் கடிமை திருவட்டெழுத்தும் கற்று நான் கண்ணபுர துறையம்மானே அப்படின்னு கண்ணபுரத்து அம்மான்ட்டு ஆழ்வார் சாய்கிறார். அதான் இங்க சொன்னார், நாவெட்டெழுத்தோடு நல்வீடு நன்னின நம்பரினும் அப்படின்னர். நல்வீடு ஆகிய அந்த பெரிய பரமபதத்துக்கு போய் சேர்றதுக்கு இந்த திருவட்டாட்சரத்துடைய அர்த்தம் உபதேச ரூபமாய் கொண்டு அதை வச்சுட்டு ஆச்சாரியாள்கிட்ட பிரபத்தி பண்ணினா நமக்கு நல்வீடு கிடைக்கிறதுன்னு இங்க சாய்கிறார். இங்க மேவெட்டுவன் குண விண்ணோர் கடினம் விசயனுக்கு அப்படின்னு, மேவெட்டுவன் குண எட்டு குணம், எட்டு மா மூத்தியன்கடன் என்று கெட்டறையன் பிறகரிது எட்டு மா வரகளின்ற என் குணத்தோ நெட்டணுமன் குணமதியோர்க்கு எட்டு மாமலரன் சித்தியன் பக்தி எட்டு யோகாங்கவன் செல்வம் எட்டு மா குணம் எட்டட்டணங்களை எட்டிரதம் எழுதுவும் எட்டினமே. சுவாமி தேசியம் சிவத் ரகசத்திரிய சாரம் தடுத்த இப்படியாகிய மேவெட்டுவன் குண விண்ணோர்களினும் விசயனுக்கு அந்த எட்டு வலிய குணங்கள் நித்திய சூரிகளை காட்டிலும் ஒரு சாஸ்வதமான அந்த இடத்தை பெருமாள் கொடுப்பான், அந்த யாவாயிருக்கிற இடத்த நம்ம கொடுப்பான். இப்படி வலியதான இந்த எல்லா குணத்தையும் உடையவன் இந்த பெருமான், இவன் பத்த சேத்தனையும் முக்த சேத்தனையும் தவிர்த்து இவன் தனி வேறுபட்டு நின்றான். ஏன்னா இவன் ஆதி, இவனுக்குதான் எல்லாம் அடிமையா இருக்கிறதுன்னு சொன்னார். அதனாலே மேவெட்டு வங்குணவின் ஒரு கடினம் விசஜனுக்கு தாவின் குடகலந்தான் தன்னை வேறந்து சாத்திரனே அப்படின்னு. எக்காரணத்தினாலும் நான் கிருஷ்ணன் சாகிறார், பத்த ஜீவர்களை காட்டிலும் மேம்பட்டவனப்பா, முக்த ஜீவர்களை காட்டிலும் நான் உயர்ந்தவன், அதனாலே நாம் ஸ்மிருதிகளிலேயும் வேதங்களையும் புருஷோத்தமன் என்று போற்றப்படுகிறேன் பிரசித்தி அடைந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த புருஷோத்தம சப்தமானது சப்தமானது பெருமாளுக்கு மட்டுமே உள்ள விஷயம். ஸ்மிருதிகளிலும் வேதங்களிலும் என்னை புருஷோத்தமன் என்று சொல்றா,
இந்த புருஷோத்தம என்ற பதமானது புருஷர்களிலே எவன் ஒரு உத்தமனோ அவனுக்கு மட்டுமே பொருந்தும். பெருமாள் உத்தமன் யாருக்கா? பவித்ரன் யாருக்கா? தீர்த்தன் உலகளந்த சேபடி மேல். தீர்த்தன்னா பவித்ரன் அர்த்தம். இந்த பகவானுக்கு ஒருத்தான இந்த ரொம்ப போஜ்யமான இந்த திருநாமம் வேறு யாருக்கும் பொருந்துறது இல்லைப்பா. புருஷோத்தமன் வேற யாரும் புருஷோத்தமன் கிடையாது, இவன் ஒன்றவே புருஷோத்தமன். அப்புறம் சொல்றார், எவன் ஒருவன் என்னை பற்றி எல்லாவற்றையும் அறிந்து கொண்டாலும் என்னை குறித்து என்னை நினைப்பது, என்னுடைய திருநாமங்களை அனுசந்திப்பது, நான் சொல்லும் என் வேலைகளையே செய்வதையே முதலியதாக எனக்கு எவ்வளவும் சந்தோஷத்தை சந்தோஷமானது அவன், அதாவது நானிட்ட காரியத்தை செய்யக்கூடியவரிடத்தை எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ அவ்வளவு சந்தோஷம் என்னை புருஷோத்தமன் என்று தெரிந்து கொண்டால் இவனிடத்திலே உண்டாகும் என்கிறார் பெருமாள் அப்படின்னு வியாக்கியானம். அதனாலவே புருஷோத்த பகவான புருஷோத்தமன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கேசவா புருடோத்தமா என்றும் கேடலாகிய கேடிலி என்றும் அப்படின்னு பெரியார் சாதிக்கிறார். இந்த மாதிரி இந்த புருஷோத்தமன் சொன்னா பெருமாளுக்கு ரொம்ப திருவுள்ளம் பிரீதி ஜாஸ்தியாது நம்ம பேரில். அந்த திருநாம் பெருமாளுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? என்னை பற்றி அந்த புருஷோத்தமன் ஞானமானது ரொம்ப ரகசியமானதுப்பா, அதனால இது கோபியமாக காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்து அப்படின்னு விசேஷமான பலனை இந்த அத்தியாயத்தை பெருமாள் சொல்றாருங்க. அதாவது தோஷமில்லாத அந்த பரத வம்சத்திலே பிறந்த அர்ஜுனா இந்த புருஷோத்தம வித்தை ரொம்ப ரகசியமானது அப்படின்னு சாத்திரம் சொல்லப்பட்டது. சாத்திரம் என்னால் தான் சொல்லப்பட்டது. இதனை தெரிஞ்சு புத்திமானாய் இட்ட காரியத்தை செய்ய வேண்டும் உன் கடமைன்னு சாய்கிறார். அதிலே நான் புருஷோத்தமன் என்று தெரிஞ்சு கொள்கிற ஞானம், இந்த சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட சங்கதிகள் மிகவும் உயர்ந்ததான ரகசியமாயிருக்கு. அதாவது நீ சுவாவத்தில தோஷமில்லாதவன் பா, பிறவையாலும் மேம்பட்டவன். நான் சொல்ற இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதற்கான தகுந்த அதிகாரி நீ. பெருமாள் சாய்கிற அர்ஜுனனை பார்த்து, அதனால நீ என்ன பண்ணணும், இந்த ரகசியத்தை உனக்கு சொன்னேன். இதுக்கு முன்னாடி இந்த ரகசியத்தை தெரிந்தவனும் இல்லை, சொல்றவாலும் கிடையாது, கேட்கிறவனும் துர்லபம். யாராவது உபன்யாசம் பண்ண கேட்கறது மனுஷா இருக்காடா அந்த காலத்துல, ஏதோ ரெக்கார்டிங் வந்து சார்னு கேட்டுட்டு போயிடுறா. நான் உனக்கு சிநேகிதனா இருக்கேன், அதனாலே உனக்கு நான் உபதேசம் பண்ணேன்பா. இது உன் மனசிலே பட்டுதான் என்னை அடைவதற்குண்டான எல்லா அறிவும் உனக்கு வந்தும் வந்துடும், என் அனுகிரகத்தாலே வரும். அதோடு நீ என்னை அடைய வேண்டியதற்கு செய்ய வேண்டிய அந்த காரிய கிரியைகள் எல்லாம் இருக்கு, அதை செய்து முடிக்கணும், செய்து முடிச்சு போல் ஆயிடும். சாஸ்திரத்தாலும் உபதேசத்தாலும் பகவான் ஒருவனே புருஷோத்தமன் என்று தெரிந்து கொண்டு அர்ஜுனன் தெரிஞ்சுக்கணும்னா பெருமாள் இவ்வளவு பெரிய உபன்யாசம் பண்றார். அவனுக்கு இந்த பகவான் சாட்சாத் கிருஷ்ணன் புருஷோத்தமன் என்று அறிஞ்சுட்டாக்கா இந்த உலகமெல்லாம் அவனுக்கு சொந்தம், நாமும் அவனுக்கு சொந்தம். அதாவது ஜீவாத்மா மொத்தம் சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் அவனுக்கே சொந்தம். அப்படிப்பட்ட புருஷோத்தமனுக்காகவே நாம் சகல வேலைகளையும் செஞ்சின்றிருக்கோம். அவனுக்கு நாம் வேண்டியவர்கள், ரொம்ப சந்நிகிதாள் சிநேகிதாள். அதனாலே அவனை நாம் தினந்தோறும் நினைத்து தியானம் பண்ண வேண்டும். அப்படி அவனிட்ட கைங்கரத்தை சிறமேற்கொண்டு நாம் செய்தோமானால் அவனுடைய அனுகிரகமானது அந்த புருஷோத்தமனுடைய பரமானுகிரகமானது நம்மளிடத்திலே வந்து சேரணும்னு சாகிறார். மேவெட்டு வன்குண விண்ணோர்களினும் விகஜரக்கு காவின் குலகலந்தான் தன்னை வேறந்து தாத்தினே. ஒரு காலம் சம்சார பந்தமின்றி எம்பெருமானைப் போலவே பிறப்பம் இறப்பம் இல்லாது எப்பொழுதுமே எட்டு குணங்கள் விளங்கப்பட்டு ஞானம் சுருங்கா நிற்பர் நித்தியசூரின்னு சொல்ற அவாள். எம்பெருமான் இந்த கீழே சொன்ன இந்த அத்தியாயத்திலே சொன்ன இந்த அச்சேதன பொருள்களிலும் இங்கனே மூவகை சேதன பொருளும் வேறுபட்டு, அதான் மூவகை சேதனம்னா என்ன, ஜீவாத்மா அச்சேதனத்தை விட்டுருங்கோ அது ஞானம் இல்லாதது. இந்த ஜீவாத்மா பத்த ஜீவன் முத்த ஜீவன் நித்யர், பத்த நித்த முக்தாவளை தவிர்த்து வேறுபட்டவனா இருக்கான் பெருமாள். இவாளுக்கெல்லாம் இவன் அந்தரியாமியா இருந்து தாங்குறான், அவனே ஈஸ்வரன், அவனே புருஷோத்தவன் சுத்தி சொல்றது.
அதாவது வேதம் சொல்றது பெருமாளை, இவனே புருஷோத்தமன் சொல்றதுதான் பெருமாள். என்னை சகல வேதங்களும் சாஸ்திரங்களும் புருஷோத்தமன் சொல்றதுப்ப அத முதல்ல நீ அறிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த 15வது அத்தியாயத்துல பெருமாள் ரொம்ப அற்புதமா தானே இந்த சாஸ்திரத்தை சாய்கியாரடியான் கவிதார்க்கிக செம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.